அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒன்பதாம் வகுப்பு தமிழ் இயல் நான்கிலிருந்து உரை நடை உலகம் பார்த்துட்ருந்தோம் இருந்தோம் அதோட கண்டினியூசி பார்க்கலாம் இயந்திரங்களும் இணைய வழி பயன்பாடும் இல்லை நம்ம நம்ம சுற்றி இயந்திரங்கள் தான் நிறைய நமக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா இப்போது அதுக்கப்புறமா வந்துட்டு ஜெராக்ஸ் காப்பி பண்ணுறதை பற்றி பார்த்துருந்தோம் இப்போது எதை பா எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா தொலைநகல் இயந்திரம் அதாவது ஃபேக்ஸ் தொலைநகல் இயந்திரம் கோப்புகளையும் ஒளிப்படங்களையும் உடனடியாக ஒவ்வொரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்திற்கு அனுப்ப பயன்படுகிறது அதாவது என்ன அப்படின்னா இப்போது ஒரு ஆஃபீஸ்லேருந்து இன்னொரு ஆஃபீஸுக்கு முக்கியமான ஃபைல் ஏதாவது அனுப்பினோம் அப்படின்னா உடனே ஜெராக்ஸ் காப்பி மாதிரி தான் இது எடுத்து உடனே அமுச்சு விட்டுருவாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஆறில் ஸ்காட்லாந்து கண்டுபிடிப்பாளர் அலெக்சாண்டர் பெயின் அப்படிங்கிற ஒரு குறியீடுகளை மின்னாற்றல் உதவியோட அச்சிடுவதில் வெற்றி கண்டு அதற்குரிய அதற்குரிய காப்புரிமையை பெற்றிருக்கிறார் சரிங்களா ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஆறில் இத்தாலி நாட்டு இயற்பியல் அறிஞர் ஜியோவானி காசில்லி அப்படிங்கிற ஒரு பேன் டெலிகிராஃப் அப்படின்னு ஒரு தொலைநகல் கருவியை கண்டுபிடிச்சிருக்காரு அவரோட கண்டுபிடிப்பை கொண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி அஞ்சில் பாரிஸ் நகர்லேருந்து லியான் நகரத்துக்கு தொலைநகல் சேவை என்ன பண்ணியிருக்கு தொடங்கப்பட்டிருக்குது தொலைபேசியை கண்டுபிடிப்பதற்கு பதி பதினோரு ஆண்டுகளுக்கு முன்பே இந்த நிகழ்வு நடந்திருக்குது சரிங்களா அதுக்கப்புறமா அறிவியல் அறிஞர் பலரோட முயற்சியால் இந்த இயந்திரம் மேம்படுத்தப்பட்டிருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் அமெரிக்காவின் ஹாங் மேக்னஸ்கி அப்படிங்கிறவர் கணினி மூலமாக தொலைநகல் எடுக்கும் தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சிருக்காரு அந்த அந்த இயந்திரத்திற்கு ஃபேக்ஸ் அப்படின்னு பெயரிட்டு விற்பனைக்கும் கொண்டு வந்திருக்கார் அதுக்கப்புறமா தானியங்கி பண இயந்திரம் தானே எங்கக்கூடிய பண இயந்திரம் ஆட்டோமேட்டா டெல்லர் மெஷின் ஏடிஎம் அப்படின்னு சொல்கிறா இல்லைங்களா அது உழைத்து சேர்த்த பணத்தை பெட்டியில் பூட்டி வைக்கும் பழக்கம் இப்போ கிடையாது இல்லைங்களா அரசின் உதவித்தொகை ஊக்கத்தொகை பணியாளரின் ஊதியம் இது எல்லாத்தையுமே வங்கி கணக்குகளில் நேரடியாக செலுத்தும் மின்னணு பரிமாற்ற முறை தான் இப்போது நடைமுறையில் இருக்குது சரிங்களா நம்ம சம்பளம் வாங்கினோம் அப்படின்னா கூட ஏடிஎம் போய் தான் எடுத்துக்கணும் நம்ம அக்கௌண்ட்டில் தான் போடுவாங்க இல்லைங்களா அதே மாதிரி எந்த பணம் இப்போ கவர்மெண்ட் மூலயமா வந்தால் கூட அதை கூட நம்ம அக்கௌண்ட்டில் தான் போடுறாங்க சரிங்களா அதனை எடுக்க வங்கிக்கும் போக வேண்டியதில்லை தானியங்கி பண இயந்திரம் மூலமே பணத்தை எடுத்துக்கலாம் பணத்தை திருப்பி செலுத்துறதா இருந்தாலும் செலுத்திக்கலாம் சரிங்களா அடுத்தது இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த பொறியாளரான ஜான் ஷெப்பர்ட் பாரன் அப்படிங்கிற ஒரு தலைமையிலான குழு ஒன்றை ஃபார்க்லேஸ் வங்கிக்காக லண்டன்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஜூன் இருபத்தி ஏழுல இந்த தானியக்க பண இயந்திரத்தை இருக்காங்க வங்கி அட்டையெல்லாம் அப்போ கிடையாது வங்கியில் வழங்கப்பட்ட காசோலையை கொண்டு தான் பணம் எடுக்கணும் செக் இருக்கு இல்லைங்களா அந்த செக் லிஃப் வச்சு தான் பணத்தை எடுக்கணும் சரிங்களா அந்த காசோலையில் உள்ள குறியீடுகளை இயந்திரம் படித்து புரிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணும் பணத்தை வெளியில் தள்ளும் அதுக்கப்புறமா அது வாடிக்கையாளரின் ஆறு இலக்க கடவுச்சொல் தருமாறு மேம்படுத்தப்பட்டது அதாவது பின்கோட் போடுவோம் இல்லைங்களா அது இந்த காசோலைகளை ஒரு முறை மட்டுமே பயன்படுத்த முடியும் பணம் எடுக்கும்போது காசோலை எந்திரத்துக்கு உள்ளே போயிடும் சரிங்களா அதாவது என்ன அப்படின்னா அந்த காசோலையில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்டு ஃபுல்லாக எடுத்துடும் எடுத்துட்டு அந்த திருப்பி அந்த செக் லீஃப்லாம் நம்ம கையில் எடுக்கவே முடியாது பின்னர் வங்கிகளின் அட்டைகளில் தனிப்பட்ட அடையாள எண்ணெய் உருவாக்கி தானியக்க பண பயன்படுத்த தொடங்கினாங்க இன்று உலகெங்கும் பரவி உள்ள தானியங்க இயந்திரம் பல வசதிகளோடு விளங்குது வங்கி அட்டையே இல்லாமல் அலைபேசி எண் மற்றும் வங்கி கணக்கு எண் இதை பயன்படுத்தி பணம் செலுத்தும் முறை வந்துருச்சு இப்போ ரீசண்ட்டாக ஒரு சிஸ்டம் வந்துருக்குது என்ன அப்படின்னாக்கா ஏடிஎம் முன்னாடி போயிட்டு சிரிச்சா போதும் காசு வந்துடும் இதுக்கு என்ன அப்படின்னா அந்த மாதிரி செட் பண்ணியிருக்காங்க பேங்க்கில் நம்ம அதே மாதிரி எப்படி சிரிக்கிறோமோ அதே மாதிரி தான் சிரிக்கணும் வேறு மாற்றி சிரித்தா பணம் வராது சரிங்களா இது வங்கிக்கு செல்வதை பெருமளவு குறைச்சிருச்சு ஆனாலும் பெருகி வரும் இணைய பயன்பாட்டின் காரணமாகவும் பணமற்ற வணிக முறை அனைத்து இடங்களிலும் நடைமுறைப்படுத்தப்படுத்தப்படுவதன் காரணமாகவும் இந்த தானியக்க பண இயந்திரங்களின் பங்கு எதிர்காலத்தில் குறைந்து விடக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அதுக்கு அடுத்தது அட்டை தேப்பி இயந்திரம் சரிங்களா கையில் பணமே இல்லாமல் கடைக்கு போயிட்டு பொருள் வாங்கவும் மற்ற வணிக பரிமாற்றங்களுக்கும் இந்த கருவி பயன்படுத்தப்படுது இது கட்டணம் செலுத்தும் கருவி அப்படின்னும் அதாவது பேமெண்ட் டெர்மினல் விற்பனை கருவி அப்படின்னும் பாயிண்ட் ஆஃப் சேல் டெர்மினல் அப்படின்னும் அழைக்கப்படுது இந்த இயந்திரத்தில் வங்கி அட்டையோட காந்தப்பட்டை இருக்கும் பகுதியை தேய்க்கும் போது வாடிக்கையாளரின் விவரங்கள் இணைய தொடர்பின் மூலம் வங்கி கணினிக்கு போகும் சரிங்களா கணினியால் அட்டை ஆராயப்பட்டு கடவுச்சொல்லை சரி பார்த்த பின்னாடி பண பரிமாற்றத்திற்கு வங்கி ஒப்புதல் அளிக்கும் எந்த காலத்தில் பயன்படுத்தப்படுற அட்டைகளில் அதாவது சிப் வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சில்லுகள் மூலம் வணிக பரிமாற்றங்கள் நடைபெற்றுக்கிட்டு வருது சரிங்களா இப்போ தமிழக அரசின் நியாய விலை கடை திறன் அட்டை கருவி இதை பற்றி பார்க்கலாம் சரிங்களா தமிழக மக்கள் பயன்படுத்தும் குடும்ப அட்டைகள் திறன் அட்டைகளாக அதாவது ஸ்மார்ட் கார்ட்ஸ் மாற்றப்பட்டிருக்குது குடும்பத்தில் உள்ளவர்களோட ஆதார் எண்கள் அலைபேசி எண்கள் முகவரி உள்ளிட்ட விவரங்களை சேர்த்து திறன் அட்டைகள் வழங்கப்படுது அதாவது ஸ்மார்ட் கார்டு வழங்கியிருக்காங்க குடும்ப உறுப்பினர் நியாய விலை கடைக்கு செல்கையில் அவர்களது திறன் அட்டை அங்கே இருக்கும் விற்பனை கருவியில் ஸ்கேன் பண்ணுவாங்க அங்கே விற்பனை செய்யப்படும் பண்டங்களும் விலை விவரங்களும் அதை பற்றிய குறிப்புகள் பதிவு செய்யப்பட்ட அலைபேசி எண்ணுக்கு குறுஞ்செய்தியாக வந்துடும் இவ்வளோதாங்க இதோட இந்த க்ளாஸை முடிச்சுக்கலாம் மீதியை வந்துட்டு அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் நன்றிம்மா